यस्य वा कृति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहम् प्रपद्ये। यदीयदरितम् सताम् सुचरितव्यवस्थापकम् यदीयवचनम् सदा सकल संशयोन्मूलनम् यदीय करुणागतिः सकलतन्त्र शून्यात्मनम् तन शरणमस्वसो सकलतन्त्र निर्वाहकः। यत्पदाम्भोरुहध्यान विद्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नवामिदम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நேற்றைய தினத்திலே இதற்கு முன் உபன்யாசத்திலே 63வது ஸ்லோகம் பார்த்தோம். ரகுவர யத பூஸ்த்வம் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுஹு எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணா பிரதிபவம் அபராத்துஹு முக்த சாயுஜ்யதோ பூஹு வத கிமபதமாகஹ தஸ்ய தேஸ்தி க்ஷமாயாஹ. எம்பெருமான் தன்னை அனுகிரகிப்பதற்கு உண்டான காரணங்களை அருளி செய்து கொண்டு வரார். பரிசையா கேட்டு வரார், நானும் உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருக்கிறதுனால எனக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லி சொன்னார். தன்னுடைய வம்சத்தை சொல்லி அந்த வம்சத்துல பிறந்தவனாக இருந்தாலும் அதோத பாபாத்மான்னு தன்னுடைய தன்னை இகழ்ந்து கொண்டு சொல்லுகின்றார். அடுத்தது இவ்வாறாக தன்னிடத்துல இருக்கிற ஒரு நீச்சமான ஒரு தன்மை தன்னிடத்துல இல்ல, அவரிடத்துல கிடையாது, இருந்தா கூட இருக்கிறதா வச்சுண்டு அதை சொல்லி ஆனாலும் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்துருக்கிறதுனால தனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பார்த்துட்டே இருக்கே திடீர்னு அவரை பார்த்து பெருமாள்கிட்ட எனக்கு ஏன் நீர் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேட்கிற கேள்வியா கேட்டார். அவர் ஏன் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லச்சே இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சாதாரணமா இப்ப எல்லாரும் மார்க் போட்டிருக்கா, ஃபெயில் ஆறாம் பாஸ் ஆறாம் இதெல்லாம் இதுவா இருக்கு. ஒருத்தன் ஒரு பையனை பார்த்து சொல்லிச்சு அவனை ஃபெயில் ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஃபெயில் ஆக்கினதை பத்தி எனக்கு தப்பு இல்லை, ஆனா அவள் எல்லாம் பாஸ் போட்டிருக்கோ இல்லையோ அவளும் என்ன மாதிரி தானே, அவளை பாஸ் போடச்சு எனக்கு மாத்திரம் ஏன் ஃபெயில் ஆக்கினான்னு பசங்க கேட்கற மாதிரி இவர் கேட்கிறேன். என்ன நான் ஏத்துக்க கூடாதவனாக இருந்தன்னா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி இல்லை. ஆனா நீ சில பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கிற அவளை காட்டிலமா நான் தாழ்ந்து போயிட்டேன் அனுகிரகம் பண்ணாததுக்கு என்று கேள்வி கேட்கிறது. நீ ராமராக அவதாரம் பண்ணும்போது ரகுவர யத பூஸ்தம் தாதிருஷோ வாயசஸ்ய தாதிருஷோ வாயசஸ்ய அப்படிப்பட்ட ஒரு குரங்கு ஒரு காக்கம் அப்படிப்பட்ட விராட்டியினிடத்திலேயே சாட்சாத்தாக அபச்சாரப்பட்ட ஒரு காக்கத்துக்கு நீ அனுகிரகம் பண்ணு சொல்லி சொன்னார். சரி, ராமாவதாரத்துக்கு முடிஞ்சது. அந்த ஸ்லோகத்திலேயே போன வாரத்திலேயே ராமாவதாரத்தினுடைய விசேஷத்தை சொன்ன கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். சைத்யன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்க சிசுபாலனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். சிசுபாலனுக்கு எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணார்னு பார்க்கணும். இந்த காக்கா பிரதிபதம் அபராத்துன்னு சொல்லுவேன். காக்கா சரணாவது ஒரே ஒரு வாட்டிதான் பெருமாளிடத்த பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டான். ஆனா சிசுபாலனும் மூணு ஜென்மால அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கான், பிரதி ஜென்மால அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கான். இந்த சிசுபாலனுடைய விருத்தாந்தம் தெரியும். விஷ்ணுலோகம்ன்றது இருக்கு, இது சிவைகுண்டம் இல்ல, சிவைகுண்டத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு லோகம் விஷ்ணு லோகம்ன்றது. இந்த பிரம்ம லோகம் சிவலோகம்னு சொல்ற மாதிரி சொல்லச்சு விஷ்ணு லோகம்னு ஒரு லோகம். அந்த லோகத்துக்கு ஒரு சமயத்துல மகர்ஷி எழுந்திருடும் போது அங்கு காவல்காரனாக இருந்தவர்கள் அந்த மகர்ஷிய தூர்வாச மகர்ஷியை மகர்ஷிய உள்ள அன்னப்பாதத்தினால
அவருடைய சாபத்தினால மூணு ஜென்மா எம்பெருமான விரோசிப்பவராக ஆகி அப்புறமா அவ பெருமானிடத்துல நற்கதியை அடைந்தார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த மாதிரி அந்த பிரகாரத்துல அதுல சிசுபாலனும் ஒத்தன் அந்த இதுல மூணு ஜென்மால இருந்தது. அப்படி பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கான். அப்போ அப்படி அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கிற சிசுபாலனுக்கே பெருமாள் சாயுஜ்யத்தை கொடுத்தவராக இருந்திருக்க, அதனால வந்து அப்ப நான் என்ன அந்த மாதிரி அபச்சாரப்பட்டனா அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல சிசுபாலனுடைய வருத்தாந்தமே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அவர் ஒரு சமயம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா, சிசுபாலன் பெருமாள் அதாவது வசை சொற்கள்னால சொல்லி வசை பாடினுவதற்கு காரணமும் இருக்கு. அவர் சிசுபாலன் பறக்கச்சேயே நாலு கையோட மூணு கண்ணோட எல்லாம் பறந்தானோ, ஒரு சாதாரணமாக நார்மலா பறக்கக்கூடிய குழந்தையா இல்லாமல் ஒரு அந்த காட்டிலும் வேறு விதமான ஒரு குழந்தையா பிறந்தான். என்னடா இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு அவள் எல்லாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கா. யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு அசரீர வாக்கு சொல்றது. அந்த அசரீர வாக்கு, யாரால இவனுக்கு மரணம் வரப்போகிறதோ அவன் தொட்டாக்க இந்த கையில் இந்த இயல்பாக இருக்கிற நிலை காட்டிலும் மாறுதலாக இருந்திருக்கிற நிலையெல்லாம் போய் இயல்பான நிலையை இந்த குழந்தை அடைந்து விடும்னு சொல்லி சொல்றான். இந்த குழந்தை பார்த்தா கொஞ்ச நாள் இருந்தது எல்லாரும் தொட்டு தொட்டு பாக்குற, யார் தொட்டாலும் ஒன்னும் ஆகவே இல்லை. உண்மையில பார்த்தோம்னாக்க சிசுபாலனும் கண்ணனுக்கு ரொம்ப உறவு தான், கேட்டா ஒரு அத்தை பிள்ளைதான். ஆகையால ஒரு வாட்டி கண்ணன் வந்து பாக்குறேன், பார்த்துட்டு அந்த குழந்தைய தொடறேன். தொட்ட உடனே என்ன ஆகி போச்சு, நாலு கை இருந்தது ரெண்டு கை ஆயிடுச்சு, மூணு கண் இருந்தது ரெண்டு கண்ணு ஆகி போச்சு. அந்த குழந்தை இயல்பான நிலையை அடைஞ்சிருச்சு. இத பார்த்த உடனே அடைக்கிட்டே அப்படியா, இப்போ கண்ணனாலதான் மரணம்ன்றது சித்தமாயி போச்சு. யார் தொட்டாக்க இயல்பான நிலையை அடைகிறானோ சிசுபாலன், அவரால இவனுக்கு மரணம்னு அசரீர வாக்கு சொன்னபடினால கண்ணனால மரணம்ன்றது சித்தமாயிடுச்சு. சித்தமான உடனே சிசுபாலனுடைய தாயார் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்றா, அப்பா கண்ணா உன்னாலதான் என் குழந்தைக்கு மரணம்ன்றது சித்தமாயிடுச்சு, ஆனாலும் நீதான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு கேக்குறா. அதுக்கு கண்ணன் சொல்ற, நூறு முறை என்ன வெய்யற வரைக்கும் நான் வாய்மூண்டு இருப்பேன். நூறு முறைக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னாக்க இப்ப நான் ஒன்னும் பண்ண முடியாது, என்னுடைய சுதர்சனம் இருக்க அதுவே அவரை அழிச்சிரும், அவ்வளவுதான். ஆகையால நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த குழந்தைக்கு தனக்கு தன்னுடைய மரணத்துக்கு யார் காரணமாக இருக்க போகிறார் என்பது முதல்லயே தெரிஞ்சு போயிடுச்சு. இது தெரிஞ்சு போயிடுச்சுனாக்க எப்பவுமே மனசு கஷ்டமா தானே இருந்துட்டு இருக்கும். இவன மரணம் இவனால மரணம்னாக்க அவனை பார்க்கச்செல்லாம் எரிச்சலாதான் இருக்கும். அப்ப கிருஷ்ணனை பார்க்கச்செல்லாம் எரிச்சலாதான் இருக்கு சிசுபாலனுக்கு. இது கூட ஒரு விதத்துல அசரீர வாக்கு சொன்னது அது பலிச்சதுன்னா அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி வாய்மூண்டு இருக்கலாம். ஆனா இவனுக்கு கல்யாணம் கோடித்துன்னு சிசுபாலனுக்கு ருக்மிணிய கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கல்யாண பிள்ளையா உட்காந்துட்டு இருக்கச்சு அவனை ஏமாத்திப்பட்டு இவர் கிருஷ்ணன் தூக்கிண்டு ருக்மிணிய தூக்கிண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு, இது யாராலதான் பொறுக்க முடியும்? அத நினைச்சு நினைச்சு பாக்கச்சே எல்லாம் கோவம் கோபமா வருதான் சிசுபாலனுக்கு. இந்த சிசுபாலனுக்கு அப்படிப்பட்ட சிசுபாலன், அவன் எவ்வளவுதான் விவேகம் வரணும்னு நினைச்சா கூட தனக்கு நடந்த கொடுமையை பார்த்தவனாக்க இது வாண்டாம் வாண்டான்னு தோன்றது. இத பார்த்த உடனே அவனும் நிச்சய நிச்சயம் கிருஷ்ணனை விஷம்தான் இருக்கான். அந்த விஷவெல்லாம் நூறு விஷவுக்கு நூறுக்கு கீழே போறதுனால அன்னைக்கெல்லாம் ஒன்னும் வரல. இதனுடைய ஒரு அல்டிமேட்டா கடைசியா நடக்கிறது என்ன அப்படின்னா, ராஜசூய யாகத்துல தர்மபுத்திரர் பண்ற ராஜசூய யாகத்துல கிருஷ்ணனுக்கு அக்ரதாம்பூலம் கொடுத்து அவட சகாதேவன் பூஜிக்கிறான். இத பார்த்த உடனே அந்த ஒரு அசூய இருக்க பொறுக்க முடியல. இந்த பொறுக்க முடியாததுனால வாக்கு அப்படியே கொட்டான், எவ்வளவு வெயணுமோ அவ்வளவு விஷய தள்ளிட்டான். அன்னை தினத்துல எண்ணிண்டே வந்தாக்க நூறுக்கு மேல ஆகி போச்சு. நூறுக்கு மேல ஆன உடனே சக்கரத்தாழ்வார் வாய்மூண்டு இல்லையா, சுதர்சன ஆழ்வார் உடனே சிசுபாலனுடைய தலையை கொடுத்தார். இது வர்த்தாந்தம். இதனால என்னாச்சு,
அப்படிப்பட்டவனுக்கு கூட பெருமாள் தனக்கு சமமான போகத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணவராக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட சிசுபாலனுக்கு விராட்டியனிட அபச்சாரப்பட்ட காக்காசுரனுக்கு எல்லாமே கூட அனுகிரகம் பண்ணார். காக்காசுரன் விஷயத்துல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாள் என்ன அனுகிரகம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவர் ஒரு கண்ணழிவு ஏற்படுத்தி கொடுத்தோ இல்லையோ, தாதிருஷோ வாயசஸ்ய பிரணதயதி தயாளுகு அப்படின்னு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் வந்து கிருபையா பரியபாலயது வதார்கமபி காக்குஸ்தகம் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய கிருபையினாலே ரட்சணம் பண்ணார்னு சொல்லி சொல்றோம். அந்த இடத்துல ரட்சணம் எங்க நடந்திருக்கு, கண்ணுதான் போயாச்ச, என்ன ரட்சணம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்ட, அவன் பண்ண தப்புக்கு காகாசுரன் பிராட்டியின் இடத்துல பட்ட அபச்சாரத்துக்கு கண்டிப்பா அவனுடைய பிராணனையே வாங்கிருக்கணும், அவனை கொன்னு இருக்கணும். அத பண்ணாமல் இவர் என்ன பண்ணார்னா, வெறும் ஒரு கண்ணழிவு மாத்திரம் ஏற்படுத்தி, ஏன்னா பிரம்மாஸ்திரம் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் அவர் போக்கடிச்சு இல்லாதபடி பண்ணார். அந்த கண்ணு போனதுனால அந்த காக்காய்க்கு எந்த நஷ்டமும் கிடையாது, மீதி இருக்கிற கண்ணாலேயே இப்படி அப்படியே சாச்சி சாச்சி முழுசா ரெண்டு கண்ணும் இருந்தா என்ன வியாபாரம் பண்ணுமோ அந்த வியாபாரத்தை அந்த செயலை பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தையும் அது கொடுத்திருக்கிறதுனால பெருமாள் அனுகிரகம் பண்ணாரே தவிர நிகிரகம் பண்ணவில்லை என்று சொல்லுகின்றார். சுவாதி திருநாள்னு ஒரு பெரிய ராஜா திருவனந்தபுரத்துல இருந்தவர், அவர் நிறைய பெருமாள் விஷயமா நிறைய பாடல்லாம் பண்ணிருக்கார், பாட்டெல்லாம் பண்ணிருக்கார் கர்நாடக மியூசிக்ல. அவருடைய பாசுர ஒரு பாடல்ல வரைச்சு சுக்கிரனுக்கு கண் கொடுத்த பெருமாள்னு கொடுத்து வருது. பெருமாள் வாமனாவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தியினிடத்துல பிக்ஷை எடுக்கும் பொழுது சுக்கராச்சாரிய அசுர குருவாக இருந்திருக்கிற சுக்கராச்சாரியர் மகாபலி சக்கரவர்த்தியினிடத்துல போய் சொல்ற, வந்திருக்கிறது சாதாரண பிராமணன் இல்ல, சாட்சாத் சிவன் நாராயணனே தான், இந்த வேஷத்துல ஒரு குள்ளரா வாமனனாக வந்திருக்க, ஆகையால உன்னை ஏதோ ஏமாத்துறதுக்கு தான் பண்றாருன்னு சொல்லி சொல்ற. அவர் சொன்னாலும் கூட மபலி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட அவன் வந்திருக்கிறது மகாவிஷ்ணுவாவே இருக்கட்டும், மகாவிஷ்ணுவே என்னிடத்துல விக்க வாங்கினேன்றது இருக்க, அது எனக்கு பெருமைதானே தவிர எனக்கு ஒன்னும் இகழ்ச்சி இல்லை, அதனால எனக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்லைன்னு இவர் வார்த்தையை கேட்காத பலி சக்கரவர்த்தி தானம் பண்றதுக்கு சித்தமா இருந்தார். அந்த தானம் பண்ணச்சே அந்த கிண்டியில இவர் பூந்துட்டே, அது ஜலம் விட்டாதான, ஜலம் விட்டுதானே தானம் பண்ண முடியும், இது போகல, போகாது இருக்கட்டே, அது தர்ப்பத்தால குத்தினாக்க இவருடைய கண்ணு போயிட்டான். இப்ப கண்ணு போனவரை பார்த்து சுக்கராச்சாரியருக்கு கண்ணு கொடுத்த பெருமாள்னு சொல்லி அமனாவதாரத்தில் இருக்கிற பெருமாளை அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றார். என்ன எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட, என்ன அங்க அவர் பண்ண தப்பு பெரிய தப்பு, தான் தானம் பண்ணாட்டா கூட பிறர் தானம் பண்ணும் பொழுது அதுக்கு தடங்கலாக இருந்தோமானால், அப்படி யார் தடங்கலாக இருந்திருக்காளோ அவளுடைய இரண்டு கண்களையுமே நீக்கிவிட வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லாமல் பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருக்கு ரெண்டு கண்ணுக்கு பதிலா ஒரு கண்ணு தான் போக்கடிச்சது. இப்ப ரெண்டு கண்ணும் போயிருக்க வேண்டியவனுக்கு ஒரு கண்ண பெருமாள் கொடுத்து அனுகிரகம் பண்ணார்னு அவருடைய ஒரு இது. இப்படி இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கிற நீ, நான் எனக்கு ஏன் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லச்சு, நான் அனுகிரகம் உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாமல் போனதற்கு என்ன பாப்பம் பண்ணேன்றத நீ சொல்லு என்று ஸ்லோகத்துல பெருமாளை பார்த்து ஆளவந்தார் கேட்கிறதாக அமைந்திருந்தது. அடுத்த ஸ்லோகம் இதுவும் அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற, நனு பிரபன்ன சகதேவநாத தவாஹமஸ்மீதி சயாச்சமான அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல பிரணத இதி தயாளுன்னு சொன்னார்,
பிரணதா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவன் அப்படின்றதுனால பிரணதாந்தி ஹரன் என்று பெருமாளுக்கு திருநாமம். அதுவும் தேவ பெருமாளுடைய பஞ்சபேரத்துல ஒரு பேரத்துக்கு பிரணதார்த்தி ஹரன் திருநாமம். அந்த பிரணதார்த்தி ஹரனாக இருந்திருக்கிற தேவ பெருமாளை நினைச்சிட்டுதான் பிரணத இதி தயாளு என்று ஆளவந்தா அனுசந்தானம் பண்ணாரோ என்னமோ தெரியல. இப்போ இந்த சரணாகதி பண்ணவருக்கு ஆளவந்தாரும் இந்த தேவ பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவர் எம்பெருமானுக்காக பிரசாத கலையா பதிர சுருணோதி அங்கு பிரதாவதி ஜவேன பக்தி மூகா அந்த பிரபசதி சுதம் லபதே ச வந்தியா தந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி என்பதாக எம்பெருமானார் மூலமாக நம்மளுடைய சித்தாந்தம் வளர வேண்டும் என்பதற்காக தேவப்பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணார் ஆளவந்தார். அப்பேற்பட்ட சரணாகதி பண்ண ஆளவந்தார் பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்றார். நானு பிரபன்னா சகதேவலோகே சகதேவநாத தவ அஹமஸ்மீதி ஜயாச்சமானா. நீர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்க, எங்க சமுதிர கரையில பிரதிஜை பண்ணிருக்க. என்னென்ன பிரதிஜை பண்ணிருக்கன்னு பாக்கணும். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் வ்ரதம் மம. இது உங்களுடைய பிரதிஜை. பெருமாள் சமுத்திரக்கரையில முதலிகளோட சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருள் இருந்திருக்கார். அங்கு அந்த சமயத்துல அங்கிருந்து வரார் விபீஷணன். விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து உரைத்தும் அதை கேட்காததுனால இனிமேல் அந்த தேசத்துல இருக்கிறது வாசம் பண்றதே ரொம்ப தப்பு என்று அங்கிருந்து கிளம்பிட்டார். பரித்தக்தாமயாலங்கா மித்ராணி தனானி ச, யார் நான் வெறும் லங்கையை விட்டு வந்தேன்னு நினைக்காத, என்னுடைய நண்பர்கள் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி வந்திருக்கேன். இங்க அங்கே அந்தரிட்சகத ஸ்ரீமான்னு சொல்லி சொல்ற, அந்தரிட்சத்துல இருந்துட்டே சொல்றார். அவர் என்ன சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதய தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, இதுக்கு அர்த்தம் சொல்றதே பிரபு, இதுவே எத்தனையோ இதுக்கு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். சர்வலோக என்று சொல்லிருக்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லோருக்குமே சரண்யனாக எழுந்துள்ள இருந்திருக்கவர். மனுஷன் தேவதைகள் பசு பிராணி பட்சிகள் என்றெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே சரண்யனாக இருக்கின்றிருக்கவர் யாரு, ரகுவம்சத்தை சேர்ந்த மகாத்மாவாக இருந்திருக்கிறார் ராமபிரான். அந்த ராமபிரான் இடத்த சொல்லுங்கோ விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லி அவனே புகழ் என்பதாக அவனிடத்திலேயே வந்திருக்கேன்ற வார்த்தையே சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்றார் அவர். அப்போ முதலிகள்லாம் பெரிய சம்பாதம் நடக்கிறது முதலிகள் நடுவுல. அங்க இருந்துருக்கிற குரங்குகள்லாம் சொல்லச்சு சொல்றா, ஐயோ இவன் எதிர்ப்படையிலேருந்து எதிரி கூடாரத்திலேருந்து வரான், அவனை போய் நாம சேர்த்துக்கிறதுன்றது ரொம்ப தப்பு என்பதாக பலர் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்வதெல்லாம் ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருந்துருக்கார். அதுல கடைசியில சொல்றவர் ஹனுமான் சொல்ற, நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், ராமனிடத்துல இருக்கிற பிரீத்தினால ராவணனிடத்துல இருக்கிற அச்சத்தினால அந்த ராவணனை சேர்ந்தவர்கள்னால ராமனுக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா என்னுடைய மனசு என்ன சொல்றது அப்படின்னா, சுத்தம் இந்த ஹனுமான இந்த விபீஷணரை பார்த்தோமானாக்கா அவர் சுத்தமான மனசு உடையவராக எனக்கு தோன்றது, இதுக்கு மேல ராமனுடைய இஷ்டம் என்று சொல்றார். அப்போ ராமன் சொல்ற, நான் நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கோ எப்ப தத்தமஸ்தா அசியா பயம் புறான், எப்ப விபீஷணர் அங்கேருந்து கிளம்பினேரோ கிளம்பச்சேயே அவருக்கு அபயம் கொடுத்துட்டேன் தானே, அவர் பண்ண சரணாகதியை நான் ஏற்றுக்கொண்டு விட்டாய் போச்சு. ஆனா உங்களுடைய எண்ணத்துல
இவர் விபீஷணர் எப்படி இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்ன வார்த்தையே தவிர, உண்மையில விபீஷணரை பத்தி எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே நான் விபீஷணருக்கு சரணாகதி அபயப்பிரதானம் பண்ணியாச்சு என்பதாக சொல்லுகின்ற அந்த வாக்கியத்துல அந்த சமயத்துல தாமர் சொல்ற வார்த்தையை இப்ப ஞாபகப்படுத்துற. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்வரதம் மமா. சகிருதேவ பிரபன்னாய, நித்திய நித்தியம் பணிவிடை பண்ணிட்டு நித்திய நித்தியம் சரணாகதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணா போறோம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாச்சதே அப்படின்னார். உன்னை சேர்ந்தவனாக நாகிறேன்னு சொல்லி ஒருத்தன் கணக்கு பிரார்த்தனை பண்ணிட்டான்னாக்க, அப்ப அந்த பிரார்த்தனை பண்ண அபயம் சர்வபூதேபியோ ததாம் மேத்தத் பிரதமமான். இப்படி பிரார்த்தனை பண்றது ஒரு பசுவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் ராட்சசனா இருந்தாலும் தேவதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அபயம்ன்றது நான் கொடுக்குறேன். சர்வ ததாம் இது என்னுடைய விரதம், நான் இதுதான் சங்கல்பிச்சிருந்து அவதாரம் பண்ணிருக்கேன். ஆகையால என்னுடைய சங்கல்பத்துல நீங்க யாரும் இடையாட வேண்டாம், நீங்க ஒன்னும் குறுக்கிட வேண்டாம், நான் விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆகி போச்சு என்று சொல்றார். அந்த விஷயத்த இது ராமருடைய தர்ம ஸ்லோகம், கிருஷ்ணருடைய கர்ம ஸ்லோகம் புரோதர்மான் பிரத்யேச்சேன்றது, ராமருடைய தர்ம ஸ்லோகம் சொல்றது சகிதேவ பிரபன்னாய என்பதாக சொல்லப்படுகிறது. எடுத்து சொல்ற அதை ஞாபகப்படுத்துற நானு பிரபன்னா சகிருதேவ நாத. நாத அப்படின்னு நாதான்றதுனால சுவாமின்னு அர்த்தம். அப்ப அந்த சுவாமின்னாக்க சுவாமிக்கு தான் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்ற வஸ்துக்கள் எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்ன்றது சுவாமியினுடைய கடமையாயிடுச்சு. ஆகையால உன்னுடைய கடமையாயிடுச்சு என்ன ரட்சணம் பண்ணணும்ன்றது, அப்ப என்னுடைய ரட்சணம் ஆகால அந்த கடமையை நான் நீர் பண்ண வேண்டியது உமக்கு தானே வேண்டி என்று சொல்லுகின்ற அதை சொல்லுகின்ற நான் உப்பிரபன்னா சகிருதேவநாதம் தவாஹமஸ்மி திஜயாச்சமானா அகம் தவாஸ்மி சகதேவ பிரபன்னாய் தவாஸ்மி திஜயாச்சதே என்று சொன்னது உன்னை சேர்ந்தவனாக ஆகிறேன்னு சொல்றது இருக்கு இல்லையோ, இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டதாக ஏற்கனவே நீர் சொன்ன வார்த்தை அது, நான் ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டும்ல. தவானுகம் இப்ப நான் என்ன பண்ண உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனா இருக்கிற அப்படின்னால தவ அனுகம்பியகா, சரி உனக்கு அனுகம்பைக்கு உன்னுடைய தயைக்கு பாத்திரமானவனாக நான் ஆயிடுறேன் என்று சொன்ன. ஸ்மரதஹா பிரதிஜாம், இவர் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, அத்தனை முதலிகள் நடுவுல பிரதிஜை பண்ணி சொன்ன விஷயம் இது, அந்த பிரதிஜைய உமக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னேன். பெருமாள் என்ன தெரியாதவர இவர் தான் ஞாபகப்படுத்தணுமா சொல்லி கேட்டா, ஆனா இவருடைய ஒரு ஈடுபாடு பெருமாளிடத்துல அந்த மாதிரி சொல்ல வருது. என்ன ஆகி போச்சு அவருக்கு அப்படின்னா, ஸ்மரத பிரதிஜாம் மதேக வர்ஜம் கிமிதம் விரதம் தே பிரிய விரதம் நான் வச்சுருக்கேன். பெருமாளுக்கு தேவ பெருமாள சொல்லச்சு சீனிதி நிதிம பாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம். சர்வபூத சுஹ்ருத்தாக பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்க, அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டித்தெல்லாம் கொடுக்கிறவராக அதையே சங்கல்பம் பண்ணிண்டு இந்த ஹஸ்திகிரி மலை மேல எழுந்துள்ள இருந்திருக்க தேவ பெருமாள் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த சங்கல்பத்தோட சரணாகத ரட்சண ரதீமாம் நவிஹாத்தம் ரணபுங்க வார்ஹசித்வாம் இததான் சொல்ற. இதையே அப்படியே கொண்டு போற, நீ சரணாகத ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி விரதம் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன மாத்திரம் விட்டு விடலாம, மரதாக உன்னுடைய பிரதிஜை இருக்க, அந்த பிரதிஜையை கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கோ, வேற ஒண்ணும் இல்ல. லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு சொன்னியோ இல்லையோ, அப்போ அந்த பிரதிஜையில வரைச்சு லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருன்னு சொல்லச்சு, அந்த மொத்த பேர்ல நானும் மொத்தம் சேர்ந்தன் தானே, அப்ப என்ன விட்டுட்டு மீது மதேக வர்ஜம் கிமிதம் விரதந்தே, மதேக வர்ஜம் என் ஒருவனை மாத்திரம் விட்டுட்டு இது என்ன விரதம்னு பேர் இது. அப்ப அந்த சர்வலோக சிறந்த அந்த சர்வ பதத்துக்கு சங்கோச்சம் பண்ணிக்கணும், அதை குறவு சொல்லிக்கணும்,
அப்ப அந்த குறவு பண்ணிட்டாக்க அந்த சர்வசபத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடுமே. இப்ப இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? எனக்கு தெரியலையே நேர் சொன்ன ஒன்ன சொல்லத்தே சொல்றோம், தயா சிந்தோ பந்தோன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு நீதான் பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்தம் எல்லாம் சொல்லி எல்லாமாக நீர்தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட உம்மிடத்துல நான் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யஹா தத்வ சரண்ய தத்வாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு உன்னுடைய திருவடி தாமரைகள்ல நான் சரணாகதி பண்ணவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண, நீரும் விரதம் ஒரு பெரிய விரதம் வச்சுட்டு இருக்க, யார் யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் ரட்சணம் பண்றதுன்றது ஒரு விரதத்தையும் நீர் வச்சுருக்கேன்னு சொல்லச்சு, அந்த விரதத்துல நான் ஒத்தந்தான் ஆபடாது போயிடுவோம்னா என்னை விட்டுட்டு என்ன தவிர மீதி பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னு சண்டை போடுற ஆள வந்த பெருமாளோட, இதுக்கு என்ன பெருமாள் பதில் சொல்ல முடியும்? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. உனக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்றது சித்தம் சித்தம் தான் அப்படின்றதான் சொல்ல போற. நனு பிரபன்னஹ சகதேவநாத தவாஹமஸ்மீதி ச யாஜமானஹம் தவானுகம்ப்யஹ ஸ்மரத பிரதிஜ்ஞாம் மதேகவர்ஜம் கிமிதம் வ்ரதந்தே. இவரை விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உண்டான ஆறாவது காரணமாக இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. அடுத்தது கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரம் போடுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ற, அதுக்கு இதுவரைக்கும் எதனா தட்டி கழிச்சாலும் கழிச்சிருவார் பெருமாள். இதுவரைக்கும் சொன்ன காரணங்கள்லாம் இதுக்கு மேல ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார் கலந்த. அகிருத்தி மத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாகமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம சிந்தயித்வான். என்னை பத்தி எப்படியான போட்டோம், என்னை பத்தி விசாரப்பட வந்தோம். அப்ப என்ன சொல்ற, உனக்கு தானே அனுகிரகம் பண்ண போறேன் என்ன? இல்ல, எங்க தாத்தாவை பாரு, எங்க தாத்தாவை பார்த்துட்டு அப்புறம் என்ன பாரு, இப்ப அனுகிரகம் பண்ணலாமா வேணாமான்றத அப்புறம் நீ தீர்மானம் பண்ணும் அப்படின்னு சொல்ற. அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம். இதுக்கு முன்ன சொல்லச்சு அன்ன பத்தி பெருமையா சொல்லிக்கிறேன். ஜனித்வாஹம் வம்சே, நான் எந்த எப்பேற்பட்ட வம்சத்துல நான் பிறந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லச்சு. ஜனித்வாஹம் வம்சே மகதி ஜெகதி ஖்யாதயசசாம் சுகீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்வஸ்திதி விதாம் நிசர்கா தேவத்வ சரண கமலைகாந்த மனசாம் அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. தன்னுடைய பிறவிய சொல்லச்சு, சொந்த வம்சத்துல பிறந்திருக்கேன், அந்த வம்சத்துல இருந்திருக்கிறவா மொத்த பேருமே இயல்பாகவே நிசர்கா தேவத்வ சரண கமலைகாந்த மனசாம் பிரமாள சேவிக்கிறோம். எப்பவுமே பெருமாளுடைய திருவடி தாமரைகளிலேயே ஈடுபட்டவர்களாக, இயல்பாகவே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்க, ஒருத்தர் சொல்லி ஈடுபட்டவர்கள் இல்ல, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பெருமான இடத்துல பக்தி பண்றவர்கள்லாம் இல்ல, சுவாபாவிகமாகவே அந்த வம்சத்தை சேர்ந்தவா மொத்த பேரும் அப்படி மகாத்மாக்களாக இருந்துட்டு இருக்காங்க. இது உலகத்துல ஒரு இயல்பு. என்னன்னு கேட்ட, நம்ம எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு போயிருந்துனாக்க பெருமாளை பத்தி நாம நினைக்கவே மாட்டோம். ஒரு பையன் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு இருக்கான், முதல் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து எல்லாம் டுவெல்த் வரைக்கும் அவன் எல்லாத்திலயும் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கான். அவன் ஐஐடிக்கு போனோம்னா ஐஐடியில கிடைக்கிறது, அமெரிக்கா போனோம்னா அமெரிக்கா கிடைக்கிறது, வேலை போனோம்னா வேலைக்கு கிடைக்கிறது, எல்லாம் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகுது, எல்லாம் ஆயிண்டே இருந்துனாக்க லோகத்துல எதெல்லாம் இதுதான் நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டே இருந்துட்டுனாக்க அப்போ பெருமாளை பத்தி அவன் நினைக்கவே மாட்டான். ஏதோ தன்னுடைய மேதையினாலேயே தானே எல்லாத்தையும் சாதிச்சுட்டதாக நினைக்கிறான். யாருக்கான எங்கேயான ஒரு இடத்துல ஒரு தடங்கள் வந்ததுன்னாதான் அப்பதான் பெருமாளை பத்தி நினைப்பான். அப்ப என்ன பண்ணலாம், பெருமாளை சேவிச்சா பிரதிஷ்டக்கு தழுவார பிரதட்சணம் இல்லாம இன்னும் வேற என்ன பிரதட்சணம் இல்லாம ஹாகிரி ஸ்தோத்திர சொல்லாமா அது சொல்லாமா இது சொல்லாமா. இது பத்தாம் கிளாஸுக்கு பரீட்சை எழுதிட்டு படிக்காத இருந்துட்டு
பரீட்சை மொத்தம் பரீட்சை நாள்லேருந்து கடைசி நாள் ரிசல்ட் வர நாள் வரைக்கும் 35 நாள் தகுதாக அற்புதர்ஷனம் பண்ணாலும் ஆயுர்வேத ஸ்தோத்திரம் ஒரு மண்டலம் சொன்னாலும் பாஸ் பண்ணிடுவானான்னு நான் ஏஜனா தான் நாங்க பாஸ் பண்றதுக்கு. அன்னைக்கெல்லாம் நினைக்காத இருந்துட்டு இன்னைக்குதான் நினைக்கிறவனாக இருந்துருக்கா. இது லோகத்தில் இருக்கிறவர்களுடைய இயல்பு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்துருத்தோம்னா அப்புறமா பிரம்மாண்டத்துல ஒரு பிரீத்தினால இருக்கலாம் இதெல்லாம் வந்து. ஆனா இந்த வம்சத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் நிசர்கா தேவத்வ சரண கமலை காந்த மனதா, இவர்கள் எல்லாம் இயல்பாகவே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள்லேயே மனசை வைத்தவர்களாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட வம்சம் என்னுடைய வம்சம். அந்த வம்சத்தை மாத்திரம் நான் சொல்லல, எங்க தாத்தாவை சாட்சாத்தா பா, அவர் இப்பேற்பட்டவர். அவர் அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் கிரியா நிர்வத்தா கிருத்ரிமகம். இந்த கிருத்ரிமமானது கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது இருக்கு, அது இல்லாதது. இயல்பாகவே சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் அந்த பகவத் அனுபவத்தினாலேயே அவருக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறோம். அந்த பிரேமத்தினுடைய ஒரு பிரகர்ஷம், நித்தியம் சேவிக்க சேவிக்க பெருமாளை சேவிக்க சேவிக்க அவர் இன்னைக்கு விட்டு போயிட்டே இன்னைக்கு போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட ஒரு இயல்பாகவே பெருமாளிடத்துல பக்தியோடையும் அந்த பெருமாளை சேவிக்கிறதுனால ஒரு சிறந்த ஒரு தன்மையை அடைந்தவராகவும் இருந்திருக்கிறவர் அவர். பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் ஆத்மவந்தம், தன்னுடைய ஆத்மவந்தம்னு சொல்லச்சு தன்னுடைய மனசை அடக்கி ஆத்மாவனுடைய சத்தையை உடையவனாக இருந்திருக்கார். நாகமுனிகளுக்கு ஒரு பெரிய விசேஷம். நாகமுனிகள் மகாயோகி. நாகமுனிகள் தான் தாளம் வழங்கி தமிழ் முறை இன்னிசை தந்தவள்ளன்னு நாகமுனிகளை சொல்ற சுவாமி தேசிகன். இன்றைய தினத்துல திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணினவர் நாகமுனிகள். அப்ப தன்னுடைய யோகத்துல நம்மாழ்வார சாட்சாத்காரம் பண்ணி நம்மாழ்வாரிடத்திலிருந்து திருவாய்மொழிய நமக்கு மறுபடியும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ரீதியில கொண்டு வந்து கொடுத்தவர் அவர் திரஷ்டா. இப்ப விஸ்வாமித்திரர் இப்ப வேதத்துல வரைச்சே காயத்ரி சந்தத்தை நம்ம பண்ற நித்தியம் காயத்ரியை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னாக்க, காயத்ரி எப்பவும் இருந்துட்டு இருக்கிறது தான், ஆனா அதை கண்டு நமக்கு கொடுத்தவர் விஸ்வாமித்திர ரிஷி. அந்த மாதிரி திருவாய்மொழிய நமக்கு கொடுத்தவர் நாசமுனிகள். அவரை மகா யோகியாக இருந்து பெருமாளை யோகத்துல அனுபவிச்சாலும் கூட பெருமாளை அடைவதற்கு வழியாக அந்த யோகத்தை அவர் பண்ணல. அனுபவிக்கிறதுக்கு தான் வழியாக இது பண்ணாரே தவிர பெருமாளை அடையறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான், பக்தியாவா பிரபத்தியாவா மகாமத்தேன்னு, பக்தியோகமோ இல்ல சரணாகத்தியோ தான். பக்தியோகம் பண்றவராக இருந்தாலும் கூட அவர் சரணாகத்தியை அனுஷ்டிச்சு எம்பெருமானை அடைந்தவர் நாசமுனிகள். அந்த சரணாகதி மார்க்கத்தை காண்பிச்சு கொடுத்தவர் நாசமுனிகள். அதனாலதான் அவர் ஆத்மவந்தம்னு சொல்லி சொன்னார். அவர் தன்னுடைய சத்தையை உடையவராக இருந்திருக்கிறவர் என்று சொன்னார் சுவாமி தேசிகன். வியாக்கியானம் பண்ணச்சு தாதிருஷ பிரேம்னா சபரிகர பக்தியோக சாமர்த்தியேபி விளம்பாட்சமதையா பிரபத்தி நிஷ்டத்துவம் சூச்சியதே என்று சொன்னார். பக்தியோகத்துக்கும் சரணாகதிக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. ரெண்டு நாளையும் பெருமாளை அடையலாம், ஆனா பக்தியோகம் பண்ணவாள் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை அடைய முடியும். அவளுக்கு அப்புறம்தான் மோட்சம் வரும் பக்தியோகம் பண்ணவாளுக்கு. ஆனா சரணாகதி பண்ணவாளுக்கு பிராரப்த கண்டஞ்சதுன்னு சொல்லிட்டு பிராரப்த கர்மாவில இருந்திருக்கிற சேஷத்தை கூட நாம எவ்வளவு பாப்பத்தை நாம பிராரப்த கர்மாவில எது வரைக்கும் இருக்கிறத நாம ஏத்துக்கிறோமோ அது வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன்னு ஏத்துன்ட்டு அப்புறமா மீதி இருக்கிற பிராரப்த கர்மாவையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம்ன்றது சரணாகதிக்கு மாத்திரம்தான் உண்டு. யாருக்கெல்லாம் எம்பெருமான அடையணும்ன்ற துறை இருந்துருக்கோ அவ எல்லாருமே இந்த சரணாகதிய பண்ணிதான் அவளுடைய துறையினால எம்பெருமான அடைகிறார்கள். நாகமுனிகளும் யோகியாக இருந்தாலும் கூட எம்பெருமான அடைவதற்காக அவர் அனுஷ்டித்த வழிமுறை சரணாகதி தான் என்பதை சுவாமி ஆச்சரியமாக சொல்கிறார்.
பாதிருஷ பிரேம்னா சபரிகர பக்தியோக சாமர்த்தியேபி விளம்பாட்சமதையா பிரபத்தி நிஷ்டத்துவம் சூச்சியதே யத்வா யதாவஸ்தித பகவத் பிரேம ஜனித தத் தியானாதிபிஹி லப்தாத்மேதி பதத்வயாபிப்ராயஹ. யதாவஸ்தித, அந்த பெருமாளை எப்படி தியானம் பண்ணணுமோ அந்த அப்படி தியானம் பண்ணி அதனால எம்பெருமானிடத்தில் இருக்கிற ஒரு பிரேமையினால ஏற்பட்டு தத் தியானாதிபிஹி லப்தாத்மா, அதனாலேயே தன்னுடைய சத்தையை அடைந்தவராக இருந்திருக்கிறவர் நாதமுனிகள், அப்பேற்பட்ட நாதமுனிகள். அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம் பிதாமகம். அவர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்றார், அவர் யாரு, அவர்தான் என்னுடைய பிதாமகன். அவரை சொல்லச்சு கீதார்த்த சங்கிரகத்துல இதுல சாய்க்கிறார், ஞானீத் பரமைகாந்தி அப்படின்னு சொல்லச்சு, பரமைகாந்தியாக இருந்திருக்கிறவா ஞானி அப்படின்னு சொல்றார். ஒரு அப்பேற்பட்டவர், அவர் தனக்கு ஆச்சாரியனாக ஓ அமைந்திருக்க, குடல் துவக்கும் அவருக்கு இருந்திருக்கிறார். ஒரு ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவா எப்படி இருக்கணும்னு முதல் குவாலிபிகேஷன், ஆச்சாரியாளுக்கு உண்டான முதல் குவாலிபிகேஷனே ஆச்சாரியோ வேத சம்பன்னா விஷ்ணு பக்தா விமத்தரா மந்திரஜா மந்திர பக்தஸ்ச சதா மந்திர ஆசிரயா சுதிஹி குரு பக்தி சமாயஜ்ஞா சமாயுக்தா புராணஜ்ஞோ விசேஷதா ஏவம் லக்ஷண சம்பன்னா. ஒரு ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவா எப்படி இருக்கணும்னு முதலெடுக்கிட்டே சொல்றார், வேத சம்பன்னா வேதாத்தியனம் பண்ணவராக இருக்கணுமா, விஷ்ணு பக்தா பகவத் பக்தராக இருந்திருக்கணுமா, விமர்சரஹா பொறாமை இல்லாமல் பச்சரிப்பு இல்லாதவராக இருந்திருக்கணும், மந்திரஜா அவர் மந்திரத்தை அறிந்தவராக இருந்திருக்கணும், மந்திர பக்தஸ்ட அவர் தான் மந்திரத்தை அறிஞ்சது மாத்திரம் இல்லாமல் சில பேர் பிறருக்காக தெரிஞ்சுக்கிறவா இருக்கலாம், ஆனா அவருக்கு அதுல பக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த மந்திரத்துல ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் மந்திர பக்தஸ்ட சதா மந்திர ஆசிரயா, இந்த உங்க மந்திரம் மந்திரம்ன்ற சொல்றதெல்லாம் இங்க அட்டாட்சரம் துவயம் கர்மஸ்லோகம் இவைகள் தான் சொல்லப்படுகின்றன. அதைகளுடைய அர்த்தத்தை எப்பவும் ஆசிரியத்தவராக இருந்திருக்கிறவர், சுச்சியாகவும் பரிசுத்தமாகவும் ஆச்சாரமாகவும் இருந்திருக்கிறவர், இதெல்லாம் தான் ஆச்சாரியனுக்கு உண்டான குவாலிபிகேஷனாக சொல்லப்படுகிறது. அப்படி எல்லா விதத்திலையும் ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவர் அவர். அவர் பிதாமகன், எனக்கு பிதாமகன் பிதாமகன்னா தாத்தாவாக இருந்திருக்கிறனு மாத்தோம். இன்னொரு விஷயம் இன்னொரு வழியில பார்த்தோம்னா இன்னொரு வழியிலயும் அவர் தாத்தாவாக இருந்திருக்கார். உய கொண்டார் மனக்கால் நம்பி அந்த மாதிரி வம்சங்கள்ல வரைச்சு இவரும் ஆளவந்தாருக்கு தாத்தாவாக இருந்திருக்கார். ஒரு குடல் துவக்கினாலையும் தாத்தாவாக இருந்திருக்கார், ஆச்சாரிய பரம்பரையிலையும் தாத்தாவாக இருந்திருக்கார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, நாதமுனிம் விலோக்கிய நாசமுனின்னு சொல்லிடுறார். அவர் நாசமுனிகளுக்கு திருநாமம் ரங்கநாதன்னு திருநாமம், ஸ்ரீரங்கநாதன் திருநாமத்தோடு இருக்கக்கூடியனால அவர் நாமகிதேசே நாமகிரகணம், அவருடைய ஏகதேசம் திருநாமத்துல ஒரு பாதியை சொல்லி நாதமுனி என்று சொல்லப்படுகின்றார். நாதமுனிம் விலோக்கியம், அவரை பார்த்து அசுர் மனுஷ பட்சிவா ஏஜ வைஷ்ணவதம் சிதாக, அந்த வைஷ்ணவாளை ஆசிரியத்திருக்கிற ஒரு பசுவோ மனுஷனோ பட்சியோ எதுவா இருந்தாலும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. நான் இந்த நாதமுனிகளை நான் ஆசிரியச்சவனாக இருந்திருக்கேன், அகியால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. ஆச்சாரிய பிரசாதேன மம சர்வம் அபீப்சிதம், நாம நமக்கு ஏதனா ஒரு விசேஷம் நடக்கிறது நல்லது நடக்கிறதுன்னு சொன்னாக்க நமக்கு நடக்கிற நல்லது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் நடக்கிறதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். யாருக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் இருந்துருக்கோ அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். பிராப்னியாமிதி எஸ்யாஸ்தி விஸ்வாசா சசுகி பவே, அவன் சுகத்தை அடைந்தவனாக ஆகிறான். நமக்கு வரக்கூடிய ஸ்ரேயஸ்ஸு எல்லாமே ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான்ற ஒரு எண்ணம் இருக்கிறவா, எல்லாருமே சுகியாக அப்படி இருக்கிறவளுக்கு தான் அவன் தான் சுகியாக ஆக முடியும்னு சொல்லி சொல்ற. அப்ப நாதமனிம் விலோக்கிய, அவரை பார்த்து பிரசீத, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணும், நான் எத்தனை நாளோ எவ்வளவோ அபச்சாரப்பட்டிருந்தவனாக இருந்தாலும் கூட என்னுடைய அபச்சாரங்கள்லாம் ஓரம் தள்ளிட்டு அந்த என்னுடைய தாத்தாவாக இருந்திருக்கிற ஆச்சாரியனாக பிராச்சாரியனாக இருந்திருக்கிற
நாதமுனிகள் இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை மாத்திரம் பார்த்து அதுல நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பிரசீத மத்ருத்தம சிந்தயித்வா, என்னுடையதாக இருந்திருக்கிற அமர்யாதகா க்ஷுத்ரஹா ஜலமதிஹி அசூயா பிரசவ பூஹு என்றெல்லாம் தன்னை பத்தி சொல்லிண்டார, அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுவது முக்கியமாக என்னன்னு கேட்டா, பாபிஷ்டா கத்திரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகத்து ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்து என்று ஸ்ரீமத் ரகசியத்ரசாரத்துல சுவாமி தேசிகன் எடுத்திருக்கிற ஸ்லோகம். எவ்வளவோ பாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற கத்திரபந்துவும் கூட பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய சமாசரணத்தினால நாரதர் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டதுனாலதான் மோட்சத்தை அடைஞ்சவர். புண்டரீகன்றவர் பெரிய மகான், அவர் எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போயிட்டு எவ்வளவோ புண்ணிய காரியங்களை பண்ணவராக இருந்தாலும் கூட அவருக்கு மோட்சம் கிடைக்கல. ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் ஆச்சாரியாளுடைய ஒரு எப்போ நாரதர ஆச்சாரியனாக வரணும் பண்ணி நாரதர் மூலமாக தெரிஞ்சின்றாரோ அப்பதான் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அப்ப யாரெல்லாம் தனக்கு ஏற்பட்டது எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏற்பட்டதுன்ற எண்ணத்தோட இருந்திருக்காளோ அவள்லாம் சுகியாக ஆயிடுவா, அவளுக்கு பகவத் பெருமாளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருந்திருக்கும். ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு அல்லாமல் பகவத் அனுகிரகம் சாட்சாத்தா கிடைக்காதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக இத சொல்ற. இதனால இவ்வளவு காரணங்கள்லாம் தான் சொல்லினா கூட, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்துருக்கேன், உன்னுடைய விரதம் என்ன விட்டுதானா அப்படி இப்படின்லாம் கேட்டு சிறகு, நீ என்ன நான் என்ன அன்னி தினத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி பிராட்டின் இடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி அபச்சாரப்பட்டனா, இல்ல சிசுபாலன் அபச்சாரப்பட்ட மாதிரி அபச்சாரப்பட்டனான்னு சண்டை போடுறதெல்லாம் இருந்தா கூட அந்த சண்டையெல்லாம் கூட ஓரம் கட்டிடுவேன் பெருமாள். ஆனா இந்த வார்த்தைய ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அவனை சேர்ந்தவர் அவர் ஆச்சாரியனை சேர்ந்தவன் நான் என்பதை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தி ஆகி வச்சுனாக்க பெருமாள் அதுக்கு மேல தக்கவே மாட்டார் அனுகிரகம் பண்றதுக்கு என்பதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக சுவாமி ஆளவந்தார். இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியனுடையவும் தன்னுடைய குடல் தவுக்கு பிதாமகனாகவும் இருந்திருக்கிற நாதமுனிகளுடைய சம்பந்தத்தை முன்னிட்டு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, பெருமாளும் அவருடைய பிரார்த்தனையை தலைக்கட்டி வைக்கிறார். அகர்த்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம சிந்தயித்வாம். இந்த அளவந்த ஸ்தோத்திரம் 65 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த ஸ்தோத்திரத்துல ரயத்தனுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக அளவந்தார் அருளி செய்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். ரயத்தனு முதல்ல ஆரம்பிக்கச்சு அளவந்த உபகார ஸ்மிருதி நாதமுனிகளை பத்தி பராசரரை பத்தி நம்ம ஆழ்வாரை பத்தி இவர்கள்லாம் பத்தி 5 ஸ்லோகங்கள் பண்ணார். 6வது ஸ்லோகத்தினால பிராபிய பிராபக சங்கிரக பூர்வகமாக இருந்திருக்கிற ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பம், என்மோத்ரிமே சுதிசிரஸ்ஸுஜ பாதியஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமேதி சோஷாமின குலதனங் குலதெய்வதம் தது பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்ய என்பதாக இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லக்கூடிய விஷயத்த 6வது ஸ்லோகத்தினால சொல்ற. 7வது ஸ்லோகத்துல வந்து அந்த பெருமாளுடைய பரத்வத்தை சொல்ற. 8வது 9வது ஸ்லோகங்கள்ல அந்த பரத்வம் மாத்திரம் இருந்தா போறாது, பெருமாளிடத்துல சௌலபியமும் இருந்துருக்கு, அந்த சௌலபியத்தையும் பரத்தோட கூட சௌலபியத்தையும் சேர்ந்தவர் உடையவர் அப்படின்னு சொல்லி அது சொல்ல. இப்படி சொல்லிட்டு 10வது ஸ்லோகத்துல சொல்ற, நாவேட்சசே யதி ததோ புவனான்யமூனி, இதிலேந்து ஆரம்பித்து 12 ஸ்லோகங்கள்னால நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக சொல்ற. அதுக்கப்புறமா நதர்ம நிஷ்டோஸ்மி என்கிற ஸ்லோகத்தினால எம்பெருமான் இடத்துல 5 அங்கங்களோட உண்டான சரணாகதிய பண்ற. இந்த சரணாகதிய பண்ணிட்டு இது வரைக்கும் பூர்வகண்ட துவயத்தினுடைய பூர்வகண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்லப்பட்டதாக ஆறுது. அதுக்கப்புறமா நனிந்தித்தன் கண்மன் அதேஷ்டித்தன் எதுன்னு சொல்லி
இதனால ஆரம்பிச்சு அஞ்சு ஸ்லோகங்கள்னால அகிஞ்சனன் அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய என்று இதெல்லாம் வந்து தாம் பண்ண சரணாகதிக்கு ஒரு விவரணமாக சொல்ற. சுதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனத்து யதா ததா பாபி சகத் கிருதஞ்சலி. அந்த அஞ்சலி வைபவத்தையும் அடுத்ததாக சொல்ற. இந்த அஞ்சலி இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரம் சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம்னே சொல்லி ஒரு தனி ரகசியத்தை பண்ணிருக்கார். அதுல இருந்து அதுக்கப்புறமா லகுத்தரமான இந்த பகவத் தர்மத்தை பிரபாவத்தை சொல்லி சொன்னார். அதுல இருந்து விலாச விக்ராந்த பராபராலயம்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 17 ஸ்லோகங்கள்னால இங்க ஸ்ரீமதே நாராயணாயன்னு சொல்லி உத்தரகண்டத்துல வரக்கூடிய சதுச்சந்த பதங்களினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்றார் எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கிறது. பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம்னு சொல்லிச்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது இருக்கு. அந்த பரம கைங்கரியத்தை சொல்லி சொல்ற. இது நமசப்தத்தினுடைய அர்த்தத்துக்கு பண்றதாக இருந்திருக்கு. பிகசுச்சி மவினீதம் அப்படின்ற ஸ்லோகத்தினால தன்னையே நிந்த பண்ணிருக்கிற வியாஜத்தினால தனக்கு அபேட்சிதமாக இருந்திருக்கிற பரம புருஷார்த்தம் இருக்கு. அந்த பரம புருஷார்த்தத்தினுடைய ஒரு மகத்துவத்தை சொல்லி சொல்ற. அபராத சகஸ்திர பாஜனம்ல இருந்து ஆரம்பிச்சு 4 ஸ்லோகங்கள்னால சரண்ய குண விசேஷங்கள்னால எம்பர பிரபத்தியினுடைய சர்வ விரோதி நிவர்த்தித்வம் பிரபத்தி பண்ணமான எம்பருமான அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிறது எல்லாத்தையுமே போக்கடிக்க வல்லது இந்த சரணாகதி என்பதை சொல்லி சொல்ற. பபுராதிஷு யோபி கோபிவா மமநாத யதஸ்தி என்கிற 2 ஸ்லோகங்கள்னாலே சேஷவர்த்தி தான் பரம புருஷார்த்தம்ன்றத நமக்கு தெரியப்படுத்துறவர். அதுக்கப்புறமா அவபோதிதமா நிமான்னு சொல்லி சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள்னால சொந்த தனக்கு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி இதனுடைய பிரார்த்தனைய பண்ற. இப்படி பெருமாளுக்கு வரிசையா சொல்லிட்டு வந்து கடைசியில சொல்லச்சு தமேவ மாதாச்ச பிதா தமேவா இத்தியாதிகள்னால எம்பெருமானுக்கு உண்டான அதாவது எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் தன்னிடத்துல இருக்கிற விசேஷங்கள் இவை எல்லாத்தையும் காரணமாக காண்பிச்சு அந்த எம்பெருமானுக்கு தனக்கு அபிமதமாக இருந்திருக்கிற தன்னுடைய பரத்தை சுவீகரிப்பத்துக் கொள்வதற்கு உண்டான காரணங்களை சொல்லி தான் நிர்பரனாக இருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். இப்படி கடைசியில எல்லாம் சொல்லிட்டு அகிருத்ரிமத்வ சரணாரவிந்தன்னு சொல்லச்சு ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான அடைவதுதான் விசேஷம். ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான அடைந்தோமானால் பகவத் கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது சித்தம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறாக இந்த அளவந்தார் ஸ்தோத்திரம் துவயத்தினுடைய விவரணமாக அமைந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை உங்களிடையிலே பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியம் அப்படியே எனக்கு கிடைத்தது. இவ்வாறாகவே மீண்டும் மீண்டும் அந்த பகவத் குணங்களையும் ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகளையும் நாம சேவிக்கும்படியான பாக்கியமும் அதை கேட்கும்படியான பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலே பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா ஸ்ரீகிருஷ்ணன் மகாஜி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.